உன் மூக்குத்தி வச்சு நான் மட்டன் வாங்கிட்டு வரேன் ஒரு கிலோ. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பரந்த மனப்பான்மை. சொல்லு என்ன வாங்கிட்டு வரேன். சரி வேணா அவரு மட்டன் வேண்டாம், வேற வாங்கிட்டு வா. எறாவா? அது கிளீன் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்டி. இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? ஸோ நண்டு வாங்க முடியாது, நண்டும் சூடு தான், வயிறு வேறு வலிக்குது, நண்டு சாப்பிட்டா ஓவர் சூடு. அப்புறம் என்ன மீன் வாங்க சொல்கிற? மீன் பார்த்தா ரேட்டெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஒன்றா வேறு எதாவது கேள்வி டிஃப்ரெண்ட்டாக எதாவது கேள்வி? டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லுவேன், எதுவுமே சாப்பிட்டு மூடி நுழவா. இந்த சார்லி பார்த்தோன்னா வெட்டியாக குடிச்சிக்கிட்டு துப்பிட்டு சுற்றிட்டு இருப்பான், பிடிச்சி போட்டுருவாப்புல. அந்த மாதிரி வெட்டியாக சும்மா வேற வெட்டிக்கு போகாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறாங்க இருக்கானுங்க பாரு. தண்டத்துக்கு, அதாவது வீட்டுக்கும் உபயோகிக்கலாமல் நாட்டுக்கும் உபயோகிக்கலாமல் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் அந்த மாதிரி அவங்களாம் என்ன பண்ண சொல்கிறேன், பேசாமல் வாரத்துக்கு ஒருத்தனை போட்டு அடித்து சாப்பிட வேண்டியது தான். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றை தான் போடணும். என்ன வாங்குறதுனே தெரியலடா மாப்பிள்ள. கறி எடுக்கிறதா, மீன் எடுக்கிறதா, சிக்கன் எடுக்கிறதா, மட்டன் எடுக்கிறதான்ட்டு தெரியாமல் உட்காண்ட்ருக்கேன். இந்த நம்ம வீட்டிலலாம் நம்ம தான் கடைக்கு போகணும், அவங்கெல்லாம் வந்து சிலுக்குங்க, அப்படியே வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் வெளில வர மாட்டாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து வந்து மாட்டிக்கிட்டோம், போய் தான் ஆகணும். ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. எனக்கு தெரியாதா? ஏ ஒரே நிமிஷம், பேட் வைப்ரேஷன் வந்துருச்சு. மீன் வாங்குறதா, மட்டன் வாங்குறதா, சிக்கன் வாங்குறதா, இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான ஏதாவது விலங்குகள் அடித்து சாப்பிட்லாமா, இல்லை ஏதாவது மணிசங்கரி ஏதாவது சாப்பிட்லாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். மூக்கு புடப்பாக இருந்தால் சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். நீ சாப்பிடு எதை வேணாலும், சாப்பிட்றது வாங்கிட்டு. உங்கள் அப்பா சும்மா தானே இருக்கார் வீட்டில்? எதுக்கு அவர் இருக்கிற? இல்லை அவள் சாப்பிட வர சொல்லியா, மனுஷன் நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவார்ல, அங்கே சரியாக சமைப்பாங்களான்னு தெரில. என்ன இருந்தாலும் என் மாமனார் அவர், அவர் நிறைய நான் கலாய்ச்சிருக்கேன், கேவலமாக திட்டிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன், அவரை மானம் போகிற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்கேன், அதனால வர சொல்ல வர. நீ வேதனை படுற? கண்டிப்பா ஃபீல் பண்ற. நீ ஃபீல் பண்ற இப்ப ரொம்ப முக்கியம் இல்ல அது? சரி விடு, வேணாம். உங்க அப்பாவை கூப்பிடன்னு சொன்ன சாப்பிடுறதுக்கு, நல்லதுக்கு சொன்ன, முக்கியமானு கேக்குற, உனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லப்ப எனக்கு என்ன இருக்கு? விடு போட்டோம். விதமே சரியில்லையே. சரி அதை விடு, என்ன வாங்கிட்டு வர? மீன் வாங்கிட்டா? நான் சொல்லி அனுப்பிச்சேன். மீன் ரேட் எல்லாம் இப்ப ஃபோன் பண்ணி கேக்குறேன், மீன் ரேட் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. சரி அப்ப சிக்கன் வாங்க. சிக்கன் சூடியா? சரி அது சூடு. மட்டன் வாங்க. மட்டன் கொழுப்பு உனக்கு ஆகாது, ஏற்கனவே டாக்டர்லாம் சொல்லியிருக்காரு உன்னை, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் குறைச்சிங்கன்னு சொல்லியிருக்காருல, நீ மட்டன்லாம் சாப்பிடக்கூடாது. சொல்லு வேறு எதாவது வாங்கணுமா சொல்லு. வேலை அதிகமாக என்னடா இந்த பேரு? உன் மூக்குத்தி வச்சு நான் மட்டன் ஆகிட்டு வரேன்டா ஒரு கிலோ. அந்த அளவுக்கு எனக்கு வந்து பரந்த மனப்பான்மை. சொல்லு என்ன வாங்கிட்டு வரேன். சரி வேணா அவர் மட்டன் வேண்டாம், வேற சேரா வாங்கிட்டு வா. எறாவா? அது கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும்டி. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? ஒரு கிலோ எறா வாங்கினா குறைஞ்சபட்சம் அதில் 80-85 எறா இருக்கும், அதை நீ ஒன்று ஒன்றா வச்சு பிடுங்கணும், அதில் வேறு முள் வேறு எடுக்கணும், அது ரொம்ப லேட்டாகும், ப்ராசஸ் ரொம்ப ஓவர் ப்ராசஸ். அது வேறு எதாவது சொல்லு. நோகாமல் நோம்பு கும்பிடுவியா? ஏன் கும்பிடுவாங்களே நோகாமல்? நோம்பு காலத்துலாம் பாரு, நோகமாக தான் இருப்பாங்க வீட்லேயே. அதுக்கு பிறகு தான் நோகாமல் நோம்பு கும்பிட்றது. சரி சொல்லு என்ன வேண்டாம் வேறு. குப்பைங்க மேயுது எங்க, மரமும் வளர மாட்டது, செடியும் வளர்க்க மாட்டாங்க, புல்லு புண்டு எதுவுமே கிடையாது, ஜப்பான் மாதிரி ஆயிடுச்சு நம்மளுது, ஹிரோஷிமா நாகாசிகா மாதிரி ஆக போகுது நம்ம ஊரு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ படிக்காத பொண்ணு, வேலையை பாரு. யாரா படிக்காத பொண்ணு? நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. சரி இப்போ என்ன வாங்கிட்டு வர உனக்கு சொல்லு. டேய் என்னடா திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க நீ? இல்லடி, மட்டன் கொழுப்பு, சிக்கன் சூடு, எறா வாங்கினா அது வந்து சரியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ரொம்ப லாங் ப்ராசஸ் அது. ஸோ நண்டு வாங்க முடியாது, நண்டும் சூடு தான், வயிறு வேறு வலிக்குது, நண்டு சாப்பிட்டா ஓவர் சூடு. அப்புறம் என்ன மீன் வாங்க சொல்கிற? மீன் பார்த்தா ரேட்டெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. ஒன்றா வேறு எதாவது கேள்வி டிஃப்ரெண்ட்டாக எதாவது கேளு. டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லுவேன், எதுவுமே சாப்பிட்டு மூடி நுழவா.
வேலைவா உனக்கு எதுவுமே. நீதான் எல்லாமே வேலை அதிகம், எதனா ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீ உனக்கு வேற ஏதாவது கேள்வி, வித்தியாசமான ஏதாவது விலங்குகள் அடிச்சு கொண்டு வரட்டா, உடும்பு கறி சாப்பிடுவியா நீ? இந்த மேலக்கோட்டை மலை அதிகாரம் போனோம்னு வச்சுக்கேன், உடும்பு மேய்தாங்க, அவன் பிடிச்சிட்டு வரட்டா. நான் என்ன சாப்பிடறேன்னு அதை வாங்கி கொடுத்தா போதும். நீ என்ன திம்ப? நான் எதை கொடுத்தாலும் திம்பியே உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. நான் எதை டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறேன். இப்போ வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். நான் கறியை சாப்பிட்டாச்சியா? அதெல்லாம் நான் எட்டாவது எட்டா பிடிக்கிறப்ப சாப்பிட்டேன் நாய்கறி. இல்லை என்ன ஒன்று விலங்கு, இந்த ஃபாரஸ்ட்டு அனிமல்ஸ் எதுவும் சாப்பிட்டதில்லை. ஏன்னா அது அடித்தா நம்ம இந்த அ
வந்து நம்மள கேஸ் போட்டுருவாங்கனால சாப்பிட்டது கிடையாது. ஆமா, ஊட்டியில வந்து நான் ஒரு முறை ஷூட்டிங் போறப்ப வந்து காட்டு பன்றி சாப்பிட்டுருக்கேன் நான். ஆமா, ஏய் காட்டு பன்றி நல்லது தெரியும் உடம்புக்கு, சாப்பிட்டுருக்கேன். அது மாதிரி முயல் சாப்பிட்டுருக்கேன் அங்க. அதெல்லாம் ஊட்டியில பரு, அது என்ன ஊர் அது, மசினாகுடின்னு ஒரு ஊர் இருக்கு. நான் என்ன சாப்பிடாதது மணிசங்கரி தான், அதுதான் ஒரு நாள் சாப்பிடலான்னு பாக்குறேன். என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. நீ சொல்லுடா, மூஞ்சு முகரையும் பாரு. உண்மையிலேயே சொன்னது உருப்படியா போய் வாங்கிட்டு வர, டைம் ஆகுது. எங்கடி எல்லாம் நிறைய விட்டியா சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேரு. பேசாம ஒரு ஒரு நாள் வாரம் வாரம் ஒருத்தனை போட்ட வேண்டியதுதான்றேன், போட்டணும். ஏன்னா வேஸ்டா சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த அண்ணின் படத்துல பார்த்தல இந்த சார்லி பார்த்தானா, விட்டியா குடிச்சுக்கிட்டு துப்பிட்டு சுத்திட்டு இருப்பான், புடிச்சு போட்டுருவாப்புல. அந்த மாதிரி வெட்டியா சும்மா வேற வெட்டிக்கு போகாம சும்மா சுத்திட்டு இருக்கிறவங்க இருக்கானுங்க பாரு. தண்டத்துக்கு, அதாவது வீட்டுக்கும் போய் இல்லாம நாட்டுக்கும் போய் இல்லாம எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அந்த மாதிரி அவங்களாம் என்ன பண்ண சொல்றேன், பேசாம வாரத்துக்கு ஒருத்தனை போட்டு அடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். என்னடி இப்படி பேசிட்ட புசுக்குன்ட்டு, அப்ப நான் உனக்கு வேண்டாமா? நானும் தான்டா நான் வெட்டியா சுத்துறேனா? இந்த உலகத்துக்கு எவ்வளவு நற்செய்திகளை சொல்லிட்டு இருக்கேன் நானு, எவ்வளவு கருத்துக்களை சொல்ல தெரு தெருவா போயிட்டு இருக்கேன், ஊர் ஊரா போய் கருத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னுடைய கருத்தெல்லாம் பேஸ்புக்ல எத்தனை வியூஸ் போயிருக்கு, 22K 40K எல்லாம் வியூஸ் போயிருக்கு. நான் சொல்ற கருத்தெல்லாம் என்னால எவ்வளவு பேர் வந்து சந்தோஷப்படுறாங்க. என்னைய போய் அடிச்சுன்னு பாக்குறிய, நீ செஞ்சாலும் செய்வடி. ஏன்னா நீங்க காட்டுவாசி குடும்பம் தான், அமேசான் கட்ல இருந்து தப்பிச்சு வந்த ஆளுங்க தானே நீயும் உங்க அப்பா அம்மா எல்லாம். உங்க தாத்தா வந்து உண்மையை சொல்லு, உங்க தாத்தாலாம் வந்து அந்தமான் தீவுல வந்தவங்க தான் நீங்க எல்லாம். இரு இரு, சண்டை வேணாம் நமக்குள்ள. இப்படி வா, இங்க வா, உங்களுடைய பூர்வீகத்தை பத்தி சொல்லு. இங்க வா, உங்க தாத்தா எந்த ஊர்? இங்க வா, உங்க பூர்வீகத்தை சொல்லு. எந்த ஊர் நீங்க? உன் பூர்வீகம் என்ன சொல்லு? ஏன்னா சில டைம்ல நீ தூங்குறப்போ அப்படி ஒரு மாதிரியா இந்த ஜங்கிள்ல வந்து இந்த ஜங்கிலி ஆளுங்க கத்துவாங்களோ அப்படின்னு கத்துற. நானும் என்னடா நாய் உள்ள விடுற மாதிரி சவுண்டுன்னு கேட்டா, அவனுடைய பூர்வீகம் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. காட்டுவாசி குடும்பம் தானே உங்களுது, ஆதி காலத்து மனிதர்கள் நீங்கெல்லாம். நீங்கெல்லாம் இந்த மின்னல் இருந்து வர நெருப்புல சுட்டு சாப்பிட்டவங்க தானே. சிக்கி முக்கி சொல்லு பயன்படுத்தி, உண்மையை சொல்லு. தப்பு கிடையாது ராதா, நீங்கெல்லாம் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துல முன் தோன்ற மூத்த குடிகள் நீங்கெல்லாம். சரி சொல்லு, இப்ப என்ன வாங்கிட்டு வர? சரி என்ன வாங்கிட்டு வர? என்னடி பண்ணி வச்சிருக்கிறது உள்ள தனியா படுத்துட்டு போயிடும். சாப்பாடு ரசம் செஞ்சிரு, துவையில் அரைச்சிரு, சிம்பிளாக முடிஞ்சிடும். சண்டே ஸ்பெஷலாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே. நானும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன், தண்ணி சோறு சாப்பிட்லாம்.
தண்ணி சோறா? நான் ரெடி. என்ன கரெக்ட் வந்து வர? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு மூஞ்சில குத்திடுவேன். என்னடி நீ தான் நீ சொன்ன தண்ணி சோறுன்ட்டு. செஞ்சு சாப்பிடலாம் என்ன? சென்ன சிம்பிளா சொல்றேன். எதுமே சாப்பிடாம மூடிட்டு போய் படுத்துக்கலாம் வா. நீ போய் படு, நான் போறேன். ஹலோ, எனக்குன்னு சைதாப்பட்டில் ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கியா? என் நாடு, என் மக்கள், எனக்கு உண்டான ஒரு ரசிகர்கள் அங்க இருக்காங்க. போனானா ஒரு ஒவ்வொரு வீட்டுக்கும் சாப்பாடு எனக்கு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏமாத்தலமா, ஏகத்தால ஏகத்தலமா பேசுற? அப்படியே ஆமா. யார ஏய், நானா கம்னு இரு. சைதாப்பட்டனா அப்படி, சைதாப்பட்டனா அப்படி, நீ எப்படி இப்படி? நாங்களாம் அப்படி இருந்தோம், இப்ப உன்ன எல்லாம் பண்ணதுக்கு என்ன சொல்றேனே தெரியல. சரி விடு, இப்ப உள்ள போ, உள்ள போ. உனக்கு ஏதாவது இங்க ஏதாவது மேயும் அடிச்சு கொண்டு வந்து தரேன். சமைச்சு சாப்பிட்டு நீ சுட்டு சாப்பிடுற கோஷி தானே, சுட்டு சாப்பிட்டு படுத்துங்க போ. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுரா. சரி போய் வண்டி சாவி, ஏன் கட்டப்பாக்க எடுத்துட்டு வா போ. நீ ஏன் சுடிதார் போட்டு வா, ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். என்ன கிடைக்குது அடிச்சு கொண்டாடலாம் போ. போடி கட்டப்பை எடுத்துட்டு வா சாமி. இது ஏ போயிட்டு வா போ, அப்புறம் நான் ஏதாவது வாங்கிட்டு தருவேன். இது நல்லா இல்லை, நல்லா நுரநாட்டியம் பேசிகிட்டு இருப்பேன். நீ கூட வந்துடு, கையோட என்ன கிடைக்குதோ ஒரு சாத்து சாத்தி எடுத்துன்னு வந்துடலாம். போயிட்டு வா. அநேகமாக பாரு, உங்கள் வீட்டில் யாராவது சும்மா தான் இருக்காங்க, அவங்கள அடிச்சு கொண்டாந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நர்ற மாமிச நல்லதுன்றாங்க. எடுத்துட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். நீ வந்தா தக்காளி வெங்காயம் அடிச்சு பேசி வாங்குவேன். அவன் 2 கிலோ 100 ரூபாய், 4 கிலோ 100 ரூபாய்க்கு இப்ப அநியாயத்துக்கு. வா சீக்கிரம் வா. ஆமாம்.